வணக்கம் நேயர்களே, புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அக்டோபர் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இது பிங்க் மாதம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. அதாவது பெண்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோயில முதன்மையானது மார்பக புற்றுநோயா தான் இருக்கு. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய மரணங்களும் அதிகமாகவே இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வரக்கூடிய சராசரி வயது 50-70 இருந்தது. தற்போது அது குறைந்து 30-50 வந்துள்ளது. ரொம்ப கவலை தரக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட மார்பக புற்றுநோய் என்ன காரணத்தினால வருது, அப்படி வந்தா அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இல்ல அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கறத பற்றி எல்லாம் விரிவாக பேச நம் நிலையத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் காயத்ரி அவர்கள். அவர் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியின் பொது அறுவை சிகிச்சை நிபுணர். வணக்கம் மேடம். வணக்கம். மேலும் நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கீழே காண்பிக்கப்படும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பெண்களை அதிகமா பாதிக்கக்கூடிய நோய் புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மார்பக புற்றுநோயா தான் இருக்கு. என்ன காரணம் இதற்கு? பெண்ணா இருக்கிறதே ஒரு ஹை ரிஸ்க். ஸோ ஃபீமேல்ஸ்லேயே ரிஸ்காசனமாக வந்துடுது. ஃபீமேல் அப்படின்னாவே வந்துடுது. அதுக்கப்புறம் ஏஜிங். ஸோ ஏஜ் ஆக ஆக வயது ஜாஸ்தி ஆக ஆக மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு சான்சஸ் அது. அப்புறம் ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் இருக்கு பெண்ணோட ஹார்மோன், அதுவுமே இது ஒரு காரணமாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதுவே இப்போது ஜாஸ்தியாக வந்துருச்சு. இல்லை அதர் காசினோமாஸ், இப்போது வந்து கருமுட்டையில் இருக்கிற ஒரு காசினோமா புற்றுநோய் அப்படி இருந்ததுனாலும் அதனாலேயும் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் பரம்பரையாக வர்றது சிலது, ஆனால் அது வந்து 10-20% தான். மிச்சம் வந்து நம்மளோட வாழ்க்கை முறை அதெல்லாம் மாற மாற இந்த புற்றுநோய் வந்து சான்ஸ் வந்து ஜாஸ்தியாயிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மார்பக புற்றுநோய் காரணமாக பல மரணங்கள் வந்து நிகழுது. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பெண்களிடையே இருக்கக்கூடிய தயக்கம். அதுவும் என்ன மாதிரியான தயக்கம்னா ஒரு அந்தரங்க பிரச்சனையை வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியில் சொல்லிட மாட்டாங்க. அப்போ அந்த தயக்கம் இருக்கும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முத்தி போன ஒரு நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அது வெளியில் வந்து தெரிய வருது. இதன் காரணமாகவே பல மரணங்கள் நிகழுது. இது படித்தவங்க படிக்காதவங்கனே இல்லை, இது ரொம்பவே பரவலாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்க மேம். அவங்க வந்து முதல்ல அது தன்னோட அழகு அது குலைஞ்சிடுது, அதை பற்றி மிச்சம் பேர் என்ன நினைப்பாங்க, தன்னோட வீட்டுக்கார் என்ன நினைப்பாரு, அவங்களோட பசங்க என்ன நினைப்பாங்க, சுற்றி இருக்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்ற அந்த ஒரு நினைப்பு தான் முதல்ல. ரெண்டாவது வந்து நம்ம போய் இது நம்ம நம்மளுக்குன்னு வைத்தியம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறது, அதை ஃபேமிலி வில் பி எஃபெக்ட், குடும்பம்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்ற இன்னொரு ஒரு நினைப்பு. இந்த ரெண்டு காரணம் இன்னும் நிறைய ஏன்னா, ஆனால் இந்த ரெண்டும் காரணம் தான் மெயினாக. ஒன்று வந்து தன்னோட ஒரு பார்ட் வந்து சேதப்படுத்தி இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு பிடிக்கல. ரெண்டாவது வந்து குடும்பத்தை யார் கவனிப்பா, நம்ம போய் நம்ம வைத்தியத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம குடும்பத்தை யார் கவனிப்பாங்க அப்படின்றதுலேயும் அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தா இப்போ புற்றுநோய் வர்றவங்க எல்லாமே வந்து மரணிக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா 90% அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விழிப்புணர்வு எந்த அளவில் இருக்குது? ஆரம்ப கட்டத்திலேயே வர்றாங்களா? ஆரம்ப கட்டத்தில் இன்னும் நிறைய பேர் வரலை, அதுதான் பிரச்சனை. ஆரம்ப கட்டத்தில் வந்ததுன்னா மார்பகத்தை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ எல்லாரும் வராததுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம போனோம்னா டாக்டர்கிட்ட நம்ம மார்பகத்தில் புற்றுநோய் அப்படின்னு போனால் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போனால் மார்பகத்தை எடுத்துருவாங்களோன்ற பயத்தில் தான் வரல. ஆனால் ஆரம்பத்திலேயே அவங்க வந்தாங்கன்னா மார்பகத்தை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே. அதை கட்டியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். இவங்க லேட்டாக தயங்க தயங்க லேட்டாக ஆக ஆக தான் மார்பகத்தை எடுக்கணுமா ஒரு சான்ஸ் இருக்கு. சீக்கிரம் வந்து வந்துட்டாங்கன்னா அதை வந்து மார்பகத்தை சேவ் பண்ணலாம். மார்பகத்தை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையே மாறி இருக்கு. அதாவது ஒரு தவறான உணவு பழக்கமாகட்டும், இல்லை அவ்வளவா உடல் உழைப்பு கிடையாது, இல்லை உடற்பயிற்சி இன்மை இதாக இருக்கு, இதனாலேயே உடல் பிரச்சனைகள் நிறையவே வருது. இந்த மாதிரி உடல் பிரச்சனைகளே நிறைய வரும்போது மார்பக புற்றுநோய் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன? இல்லை இதே தான் நீங்களே சொல்லிட்டீங்க, நம்மளோட வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. முன்னாடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் மார்பக புற்றுநோய் வந்தது. ஒரு 50 முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. நம்ம ஊரில் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நம்ம அவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் நம்ம பண்ணணும்னே அதை பார்த்து நம்ம பண்ணோன்னே நமக்கும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வெளியில் வாங்கி சாப்பிட்றது அதெல்லாமே இருக்குது. நிறைய ஃபேட்டி டயட், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ வெயிட் ஜாஸ்தியாக இருந்தவே அவங்களுக்கு 2 சான்சஸ் இருக்குது. ஓஹோ. அதனால் வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம சாப்பாடுக்கு ஏற்ற உழைப்பு இருக்கணும். உழைப்பு இல்லாதப்போ நம்ம இதை குறைச்சிக்கணும். அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங்,
இதெல்லாமே போனால் இதெல்லாம் வந்து சான்ஸ் நமக்கு குறையும். இதெல்லாம் நம்ம பண்ணாதனால தான் இன்னும் இன்னும் ஜாஸ்தியாக போகிறது, அதிகமாகுது. நேர் ஒருத்தர் தொடர்பில் இருக்காங்க, நம்ம பேசிட்டு பேசலாம். கீதா அவர்கள் பழனியிலிருந்து இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். தொலைக்காட்சியை பார்த்து பேச வேண்டாம், நீங்க பேசுங்க, கேக்குது. உங்க வயசு என்னம்மா? தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. மருத்துவர் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்றத புரியுது கீதா, ரொம்ப பயப்படுறீங்க நீங்க. ஆனா அந்த பயம் இருக்கணும், அலட்சியம் தான் இருக்கக்கூடாதுன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். என்னன்னா, ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். 20 வயசுக்கு கம்மியா இருக்கும் போது அதுல மார்பகத்துல அதுல வேற ஒரு பிரச்சனை வரும். 20ல இருந்து 40ல வரும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மார்பக கட்டி, நம்ம கேன்சர் கட்டி அப்படிங்கறது வந்து யூஸ்வலா வலி இருக்காது. 50% மேல, 50% மேல இருக்கிறவங்க வந்து வலியே இருக்காது. அது இப்ப உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு கட்டியோ வலியோ இருந்ததுனால அது ஒரு சாதாரண சீழ்கட்டி மாதிரி இருக்கலாம். இருந்தாலுமே நீங்கள் அதை ஒரு டாக்டர்கிட்ட, பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட, ஏன்னா எதுவுமே பிரச்சனை இல்லாதப்பவே போய் டாக்டர்கிட்ட பாருங்கள், செக் பண்ணுங்கள் மார்பகத்தைன்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். நீங்கள் எப்படி 3 நாளாக பார்த்துட்டு நான் சும்மா இருக்கேன்றீங்க? அது கேன்சர் கட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் அது என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வைத்தியம் பார்த்தா தான் உங்களுக்கு, ஏன்னா ஏஜும் 39 சொல்கிறீங்க, அதை பார்த்துடுறது பெட்டர். இப்ப எத்தனை நாள் இது உங்களுக்கு தெரியாத இருந்ததுன்னு தெரியல, இப்ப தெரிஞ்சது ஒரு 3 நாள். ஆமா, அதனால நீங்க போய் டாக்டர் பாக்குறது ஆல்வேஸ் பெட்டர். அது கேன்சரா இருக்கோ இல்லையோ நீங்க டாக்டர் பாத்துருங்க, அவங்க பாத்துட்டு அதை சொல்லட்டும். இப்ப அதே மாதிரி, இப்ப அவங்க சொன்ன மாதிரி, இப்ப மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்? மார்பக புற்றுநோய் வந்து பெருசா கட்டி வரணும், வலி இருக்கணும்னாலும் அவசியமே இல்லை. சின்னதா ஒரு கட்டி இருக்கலாம், சின்னதா அது காம்பு, காம்புல வந்து தண்ணி வரலாம், ரத்தம் வரலாம், அந்த மாதிரியா இருக்கும்போது என்னதுன்றதெல்லாம் பார்க்கணும். எடுத்த உடனே அது கேன்சர்னு பயப்பட வேண்டாம், அட்லீஸ்ட் ஏன் இந்த மாதிரி இருக்குது. அதனால் வலி வந்ததுக்கப்புறம் தான் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்றதே கிடையாது. என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காகவே போய் டாக்டரை பார்க்கணும். ஒரு 6 மாதத்துக்கு 1 முறைனாலும் டாக்டரை போய் பார்த்தணும். அதுக்கு முன்னாடி எல்லாருமே செல்ஃப் எக்ஸாமினேஷன் அவங்கவுங்க பார்த்துக்கணும். அவங்கவுங்க பார்க்குறதும் அது சரி வரல அப்படின்றதுனால தான் 6 மாதத்துக்கு 1 முறை ஏன்னா லேடி டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே. அதனால கட்டி வந்து பெருசா இருக்கணும், நல்ல சின்னதா இருக்கும், நம்ம மெழுகு சைஸ்ல இருக்கலாம். அது நமக்கு அப்போ நமக்கு தெரியாது. அது கொஞ்சம் ஒரு வேர்க்கடலை அந்த சைஸ், அந்த கொட்டை சைஸ் வந்ததுன்னா அப்பதான் நமக்கு தெரியும். இப்போ ரொம்ப சின்ன கட்டி, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டுறக்கூடாது. அது ஸ்லோவா பெருசாகும், வலியும் இல்லாதனால அதை பாட்டு வளரும் போது நமக்கு தெரியாது. சின்ன சந்தேகம் இருந்தாலும் அதை நிவர்த்தி உடனே பாத்துடணும். அடுத்த நேயர் தொடர்புல இருக்காங்க, விஜயா மதுரையில இருந்து தொடர்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். நீங்க டிவியை பார்க்காம பேசுங்கம்மா. சரி, பேசுங்க. அப்ப கேளுங்க. வயசு 40 ஆச்சு உங்களுக்கு? ஹலோ. ஓகே, சரி. உங்க இணைப்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓகே, அதான் நம்ம அறிகுறிகளை பத்தி பேசும்போது, இப்ப அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை அப்படிங்கறத சொல்றீங்க மேம். அப்ப அந்த சுய பரிசோதனை பண்ணிக்கும் போது அவங்க சரியா பண்ணிக்கிறாங்களா, இல்ல எந்த இடத்துல வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தேவைப்படுது? இல்ல, அதான் முதல்ல வந்து சுய பரிசோதனை எல்லாருமே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா சுய பரிசோதனை பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு கான்பிடன்ஸோட எல்லாருமே இருந்தாங்க. இருக்கும் போதும் அது பிரச்சனை இருக்கும் போது அவங்களுக்கு அதை தெரியல, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து அதை வெளியில சொல்லல. அதனால என்ன ஆச்சுன்னா, இப்ப சுய பரிசோதனையை செஞ்சாலும் அதை வந்து ஒரு மருத்துவர்கிட்ட காமிச்சுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு 1 முறை. வேற எதனா ஒரு பிரச்சனை போகும்போது என்னோட மார்க்கத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடுங்க, எதனா பிரச்சனை இருக்கான்னு
பிரச்சனை இருந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடலாம். ஓகே, 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துடலாம். ஓகே, இப்போ சப்போஸ் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்பக புற்றுநோய் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது? அதை நம்ம வந்து ஆரம்ப காலகட்டம், ஆரம்ப லேட் அப்படின்னா நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம போனோம்னா அதுக்கு எல்லாரும் டெஸ்டெல்லாம் நிறைய இருக்குது, அது ஆரம்ப தான் அப்படின்னு சொல்லி மார்பகத்தை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. மூணு விதமான வைத்தியம் இருக்குது, பேசிக் இது தான். ஒன்று ஆப்ரேஷன் பண்ணுறது, இன்னொன்று கரண்ட் வைக்கிறது ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று மருந்து ஏற்றுறது கீமோதெரப்பின்னு சொல்கிறோம். ஸோ சர்ஜரி, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பின்னு இருக்குது. இப்போ முதலையே நம்ம போனோம்னா வெறும் அந்த கட்டியை மட்டும், கொஞ்சம் சுற்றி இருக்கிற மார்பகத்தை மட்டும் எடுத்துகிட்டு விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து அதை சரி பண்ணலாம். இது வந்து ஆரம்ப கட்டம் தான். ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும்போது மார்பகத்தை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாத லேட்டாக போனால் வேறு இடத்துல பரவுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதோட வைத்தியமும் நம்ம சேர்த்து பார்க்கணுமா இருக்கும். அதனால் ஏர்லியராக நம்ம பார்க்கறது தான் ஆல்வேஸ் பெட்டர். இது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகணுன்னு இல்லை, ஆரம்பத்திலேயே வர மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னோடனே டாக்டரை போய் பார்க்கறது ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, அதே மாதிரி இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு நெருங்கிய உறவினர், அம்மாவாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது நெருங்கிய உறவினருக்கு இருந்தால் அடுத்து வர்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து ரிஸ்க் தான், கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்றது இல்லை. அதனால் எல்லாரும் பயப்பட வேண்டாம், அம்மாவுக்கு இருந்தால் வந்துடும் வந்துடும்னு இவங்க பயப்பட வேண்டாம். ஸோ அம்மா தாத்தா, அம்மா பாட்டி, பொண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் சித்தி, அத்தை அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹெரிட்ரி அண்ட் ஃபெமிலியல் அப்படின்றோம், பரம்பரையிலையும் வரும் குடும்பத்தில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு யாருன்னா இருந்தால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். அதனால் இந்த இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இவங்க அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் பார்க்குறதும் சரி, மேமோகிராம் பண்ணிக்கிறதும் சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து இட்ஸ் அ மஸ்ட். ஓகே, ஆமாம், இல்லைன்னா இது மேமோகிராம் அது இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். நார்மலாக இருக்கவங்க அந்த எக்ஸாமினேஷன், டாக்டர்கிட்ட போய் எக்ஸாமினேஷன் இது போதும். இந்த மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கவங்க, இவங்களெல்லாம் ஹை ரிஸ்க் அப்படின்னுவோம், இவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தி, கண்டிப்பாக வரணும்னு இல்லை பட் ரிஸ்க் தான். அதனால் இவங்கெல்லாம் வந்து மேமோகிராம் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க சொல்லும்போது செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்றீங்க, மேமோகிராம், வேற என்ன மாதிரியான இது, அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கான முறைகள் என்னென்ன? செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து பண்றோம், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோமா? ஆமா, அது மேமோகிராம் ஸ்கிரீனிங் மேமோகிராம் அப்படின்னு இருக்கு. ஓகே, அது நம்ம ஊர்ல ஆனா அதுல என்னன்னா ஸ்கிரீனிங் மேமோகிராம்ன்றது ஒரு 40-50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், ஓகே, கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரஸ்ல வந்து அந்த மேமோகிராம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு அதெல்லாம் சரி வராது, அதனாலதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டே இருக்கிறது. ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் மேமோகிராம் பண்ண முடியும். அது ஸ்கிரீனிங் மேமோகிராம், அது நம்ம பண்றது வந்து ஏஜ் ஆகணும் மோர் தென் 40. நம்ம ஊர்ல ஆக்சுவலி இந்தியால வந்து மோர் தென் 50 இயர்ஸ்ல வந்து பண்ணா இட் இஸ் பெட்டர் அப்படின்னு, 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க பண்ணா போதும். இப்போ மேமோகிராம் பத்தி நீங்க சொல்லும் போது என்னன்னா, அந்த மேமோகிராம் அந்த டெஸ்ட் எடுக்கும் போது ஒரு கதிர்வீச்சு தான் அது. அப்ப அந்த கதிர்வீச்சை பயன்படுத்தும் போது அதன் காரணமாகவே புற்று வந்து அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பரவல மக்களிடையே இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, அதுல வந்து கதிர்வீச்சு இருக்க தான் செய்யுது, ஆனா அது ரொம்ப கம்மி. நம்ம வந்து இந்த வியாதியோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதோட ஃபேஸ் பண்றதோட இந்த ரேடியேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால அதனால ஒரு கான்சிக்வன்ஸும் இல்லை, அது ஒரு என்னது நெகட்டிவா எதுவும் கிடையாது. அதனால தைரியமா வந்து மேமோகிராம் பண்ணலாம். ஓகே, ஒரு நேயர் ஒருத்தங்க இருக்காங்க, ஈரோட்ல இருந்து ருக்மணி தொடர்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க. கேட்டுக்கங்கம்மா, நீங்க 20 வயசு போன அம்மா, அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து மார்பகம் கொஞ்சம் பெருசாகிறது, வலி இருக்கிறது, அந்த நீர் வர்றது எல்லாமே நார்மல் தான்மா. அதனால் அதை பயப்படவே வேண்டாம். உடம்பே வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக ஆகும், சரியா? அதனால் அந்த மாதிரி தான் மார்பகத்தில், அதெல்லாம் ஹார்மோன் சேஞ்ச் தான். அதனால் தட் இஸ் நார்மல், அது ஒன்றும் இல்லை. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் அது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டரை பார்க்கலாம். பீரியட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு மாத்திரை, பெயினுக்கு எதனா தேவையாக இருந்தால் வலிக்கு மாத்திரை போட்டுக்கலாம், அவ்வளோதான், இல்லைன்னா ஒன்றும் தேவை இருக்காது. ஓகே, இன்னொரு நேயர் உமா மகேஸ்வரி ஊட்டியில இருந்து இருக்கீங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ, ஆ கேளுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம், ஊட்டியில இருந்து பேசுறேங்க. ஆ வணக்கம், சொல்லுங்க. தம்பி வயசுங்க, சேம் கேன்சர் இருந்து மாசத்துல வந்துட்டு ஒரு பகுதி வந்து எடுத்துட்டாங்க. சரி, எடுத்து இப்போ ஒரு வருஷம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சேம் அந்த 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. சரி, எடுத்து முடிச்சுட்டு இப்போ
கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்து முடியெல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ முதுகு தண்டு வலி, தலை ரொம்ப பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட முடியறது இல்லைங்க. இப்போ போய் டாக்டர் கேட்டதுக்கு எல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுங்கம்மா, தலைப்பகுதியில வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பண்ணும்போது பிளட் வேற கம்மியா இருக்கு, அதனால அவங்க அந்த அளவுக்கு தெம்பு இல்ல, சரியா உணவும் சாப்பிடாம நீர் ஆகாரமே சாப்பிட்டுருந்தாலும் ரொம்ப டல் ஆயிட்டாங்க. அதனால வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாங்க மேடம்? சரி சரிம்மா, நீங்க உங்க பதில கேட்டுக்கலாம். அதுதான்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்திலேயே நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து லேட்டாக தான் போயிருப்பீங்க டாக்டர்கிட்ட. ஸோ மார்பகத்தை எடுக்கும் போதே லேட்டாக போகிறப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே பரவி இருக்கும். ஸோ இருக்கிறத மார்பகத்தை எடுத்துட்டாலும் ஏற்கனவே பரவி இருக்கிறத வந்து இப்போ பிரச்சனை பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி கீமோதெரப்பி அதெல்லாம் கொடுப்பாங்க தான், ஹார்மோன் தெரப்பி எதனா கொடுக்கவா. ஆனால் ஏற்கனவே பரவி இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 5 வருஷம் சர்வைவல்னு சொல்லுவோம், ஒரு 5 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசீஸே இல்லாத எத்தனை வருஷம் இருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ இதே வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா 90% பேர் நல்லா இருக்காங்க, அந்த 5 வருஷத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்காங்க. இப்போ லேட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10-20% அந்த மாதிரி தான், அந்த வந்து சர்வைவல் வந்து கொஞ்சம் குறையிருக்கு. அதனால தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது, ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து வைத்தியரை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிகிச்சை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்து இருக்காது. ஓகே, அடுத்த நேரம் இருக்காங்க. மல்லிகா சென்னையில இருந்த தொடர்பில் இருக்கீங்கம்மா, கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க உங்க கேள்வியை சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பொண்ணுக்கு வந்து 17 வயசு ஆகுதுங்க மேடம். சரி, அது வந்து மார்பகம் வந்து ஒண்ணு சின்னதாவும் ஒண்ணு பெருசாவும் இருக்கு. ஓகே, டிவி பார்க்காம பேசுங்கம்மா, டிவி பார்க்காம பேசுங்க. அது எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்களா? சரி, டாக்டர் பதில் சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. அம்மா இது பெரிய பிரச்சனைன்றது எல்லாம் இல்லைம்மா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் அகேன். சரியா, எல்லா ஹார்மோன்னால தான் இந்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் விடலாம், நீங்க வளரட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறம் அது கரெக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பார்த்துக்கலாம். ஆனால் இது பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அதுக்கும் புற்றுநோய்க்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. அது வயசுக்கு வயசுனால அந்த மாதிரி இருக்கு, வளர வளர சரியாயிடும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டுமே ஒரு இதாக இல்லை ஆண்களுக்கும் வரும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஆமாம், ஆண்களுக்கும் வரும் அது. ஆனால் அதில் என்னன்னா மார்பகம் வந்து அவங்களுக்கு சின்னதாக இருக்கிறதுனால உடனே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, அது அடியில் இருக்க மசில்ஸ் இருக்கு, அப்புறம் ரிப் கேஜ், அது எலும்பு கூடு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சீக்கிரம் போயிடும். அதனால பெண்களோட ஆண்களுக்கு வந்தாதான் ரொம்ப சிவியர் ஆகிடும். ஓகே, ஏன்னா இவங்களுக்கு வந்து பிரஸ்ட் இருக்கு, அது அதோட கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் இது அஃபெக்ட் ஆகும். இவங்களுக்கு மார்பகமே பெருசாக இல்லாததுனால நேராக போய் அஃபெக்ட் ஆகும், எலும்பு நேராக போய் அந்த அதுக்கு மேலே இருக்க அதுக்கு பிரஸ்ட்டுக்கு அடியில் இருக்க சதையையும் எலும்பு கூடையும் பாதிச்சிரும். ஆனால் அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிவியர் இருக்கும். ஒரு நேர் ஒருத்தங்க இருக்காங்க, புஷ்பா தாம்பரத்துல இருந்து தொடர்புல இருக்கீங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. என் பேர் புஷ்பா, எனக்கு 57 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இடது பக்கம் வந்து ஒரு மிளகு அளவுக்கு உள்ளத்துல தட்டி இருந்துச்சு. நாங்க அதை வந்து பயாப்சி டெஸ்ட் எல்லாம் பார்த்தோம், நார்மலான கட்டி தான் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து அது 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அவன் வந்து ரைட் சைடும் திரும்ப அதே மாதிரி ஒரு சின்ன கட்டி வந்திருக்கு. இது வந்து திரும்ப பயப்படுற மாதிரி கட்டி ஆகுமா, அது எப்படி அப்படிங்கறத நீங்க சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம தயாரிச்சு பார்த்தோம், 57 தான் பயப்படுறது. சரி, இப்ப அதே மாதிரி இருக்குமா, இந்த சைடு பயாப்சி பண்ணி பார்க்கணுங்கலான்னு. சரி, டாக்டர் உங்களுக்கான பதில சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்கம்மா. கண்டிப்பாம்மா, ஒரு பக்கம் வந்து கட்டி வந்தது அது நார்மலாக இருந்தது, பயப்படுற கட்டி இல்லை அப்படின்னு, அடுத்த பக்கம் வந்ததுன்னா அதையும் பயோப்சி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு பக்கம் நார்மலாக இருந்துச்சு, அது அந்த பயோப்சி ரிப்போர்ட் வந்து நார்மல், ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால அடுத்த கட்டியும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக பயோப்சி பண்ணி தான் ஆகணும். ஓகே, பயோப்சி பண்ணிவிட்டு அது எதுவும் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வேறு கட்டியாக இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஓகே, அதே மாதிரி மக்களிடையே இன்னொரு கருத்து இருக்குன்னா, குழந்தைகளுக்கு யார் வந்து அதிக காலம் தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, இது எந்த அளவுக்கு சரியானது? அது வந்து நம்ம ஊர்ல எல்லாருமே நிறைய கொடுக்குறாங்க தான், இப்போதான் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. முன்னாடியெல்லாம் 2-3 வயசு பல்லு முளைக்கிற வரைக்குமே பால் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க.
அதை ஓரளவுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ணும், கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ஷன். ஸோ பாலில் நல்லா கொடுத்தா வந்து வராதுன்னு இல்லை, ஓரளவுக்கு அது உண்மைதான். ஆனால் அது அதையே தான் காரணம், பால் கொடுத்துட்டா கேன்சரே வராது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு தான் அது. ஓகே, இப்போ நான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேம், இப்போ மேமோகிராம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்கிறோம், அதே மாதிரி மார்க்கர் டெஸ்ட்னு ஒன்று இருக்கா இந்த மாதிரி புற்றுநோய் மார்க்கர்? இல்லை, மிச்சம் நிறைய புற்றுநோய்க்கெல்லாம் மார்க்கர் இருக்கு. ஓகே, பட் பிரஸ்ட்டுக்கு வந்து நிறைய இருக்கிறதுனால அது வந்து சரியா வராது. வராது, இதுதான் மெயினாக வந்து நம்மளோட அதிகமாக பயன்படுத்துறது. அவ்வளோதான். ஓகே ஓகே, நீங்கள் சொன்னப்போ அந்த இதுதான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக தான் இது பண்ணுறாங்க, பிங்க் மாதம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த விழிப்புணர்வுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்றாங்க? இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்ல நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றோம். சோ ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்லாத பேஷண்ட்ஸ், அங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் பண்றோம். அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் பிரஸ்ட் அவேர்னஸ் அந்த கேன்சருக்காக நிறைய பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற அங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம், அங்க இருக்கிற டாக்டர்ஸ், அங்க இருக்கிற நர்சஸ், இவங்க ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ஜிஓஸ் நிறைய மாரத்தான் பண்றாங்க, பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து ஃப்ரீ கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ப்ரெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, ஃப்ரீ மேமோகிராம் எடுக்கிறாங்க. இதெல்லாமே நிறைய பண்ணி இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. சீக்கிரம் நம்மக்கிட்ட வரணும், ஆரம்ப கட்டத்திலே வரணும், நம்மக்கிட்ட வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணுறாங்க. லேட் ஸ்டேஜஸில் வரக்கூடாதுன்றதுனால. ஓகே, அடுத்த நேயர் ஒருத்தங்க இருக்காங்க, ஓசூர்லேருந்து சுதா இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். நீங்கள் சுதா, நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஆ கர்ப்பப்பை இதுக்கும் சம்பந்தம் இல்லமா? இருந்தாலும் கர்ப்பப்பை வந்து உங்க வயசு என்னன்னு தெரியல, அதனால நீங்க வந்து ஒரு டாக்டர், லேடி டாக்டர் பாக்குறது பெட்டர். ஏன்னா சில சமயத்தில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமே பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் இருக்கு, அது கொஞ்சம் லேசாக இறங்கியிருந்தால் அது கொஞ்சம் கரெக்ட் ஆகிடும், இல்லைன்னா நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுமா இருக்குமா. அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, இப்போ அதே மாதிரி என்ன ஒரு இது இருக்கு கருத்து இருக்குன்னா, அதாவது ஒரு தடவை வந்து மார்பக புற்றுநோய் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு கியூர் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் ரெக்கரண்ட் ஸ்டேஜஸ் வந்து அவங்களுக்கு வரும், திருப்பியும் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது, அது உண்மையா? ஆமாம், ஏன்னா அது திரும்பி அதே தான் சொல்கிறேன், ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா அது சான்சஸ் வந்து கொஞ்சம் குறைச்சல் தான். அதனால தான் சொன்ன மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்றோம், எல்லா வித சிகிச்சையும் வந்து சேர்த்து தான் பிரஸ்ட் காசினமாக நம்ம பண்ணுறோம். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தான் முடிஞ்சிருச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னலாம் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணாலுமே ஆப்ரேஷன் முடிஞ்சு திருப்பி அது வந்து 50% தான் அப்படின்னு சொல்லுவேன் நான் எப்பவுமே. இன்னொரு வந்து கீமோதெரப்பி கொடுக்கணும், மருந்து ஏற்றணும். ஸோ அது அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி, கரண்ட் வைக்கிறது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து பண்ணாதான் அது வந்து ஒரு முழுமையாக இருக்கும். இதில் நம்ம எதனா இப்போ கரண்ட்டை வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணியும் அங்கே சில கேன்சர் செல்ஸ் இருக்கலாம், அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம தெரியாத கேன்சர் செல்ஸை நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ மார்பகத்தையே எடுத்தால் கூட அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் பரவி இருக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம லோக்கலாக வந்து கரண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஆரம்ப கட்டத்திலே அது வந்து உடம்புலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் கீமோதெரப்பி கொடுக்குறோம். ஸோ எல்லா விதத்துலேயும் நம்ம அதை வந்து சரி பண்ணாதான் இது சரியாகும். அதில் எதனா ஒன்று ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் வந்தால் கண்டிப்பாக ரெக்கரன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை நம்ம இந்த வைத்தியத்தை எதனா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சரியாக பண்ணலை, நம்ம பார்த்துக்கலை, கொஞ்சம் டிலே பண்ணோம் அப்படின்னாவும் அது ரெக்கரன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நேர் ஒருத்தங்க இருக்காங்க, கரூர்லேருந்து பிரியா இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஆல்ரெடி அம்மாவுக்கு வந்து இப்போ பிரெஸ்ட் கேன்சர் லெஃப்ட் சைடு வந்திருக்குங்க, பிரெஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிருக்கோம், சரி, செகண்ட் ஸ்டேஜ் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து இப்போ கீமோ, ரெண்டு கீமோ முடிச்சாச்சு, இப்போ தேர்ட் கீமோ வந்து நெக்ஸ்ட் வீக் போய் கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் வந்து ரேடியேஷன் சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஏதாச்சும் ஆகுங்களா? ஓகே, அதுதான் உங்க கேள்வியாமா? ஆமாங்க. சரி, டாக்டர் சொல்லுவாங்க, கேட்டுக்குங்கம்மா. ஹேர் ஃபால் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்மா, உயிராக இருக்கிறது தான் நமக்கு மெயின் இல்லையாம்மா, உனக்கு அம்மா வேணும்ல. ஸோ அந்த ஹேர் ஃபால் பற்றி அவங்க கவலைப்பட்டாங்கன்னா அது இன்னொரு கொஞ்ச நாள் கழிஞ்சு அது வளரும். அப்படி இல்லைனாலும் நமக்கு வந்து
இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேர் எல்லாம் இருக்குமா, அதெல்லாமே வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் அதை தான் பண்ணுறாங்க. நமக்கு தான் ஈஸியாக நம்ம மொட்டை அடிக்கிறது எல்லாமே காமனாக இருக்குல்ல, அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது ஒரு அப்போனா ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதோட சைடு எஃபெக்ட் அது, அந்த கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட் இருக்குது. அப்போ கீமோதெரப்பி நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதனால அது அந்த முடி கொட்டது, கொஞ்ச நாள் கழிஞ்சு அது வளரும், வளர்ந்துடும். ஓன்லி டைம் ஃபேக்டர் தான். அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் வேறு எதுனா ஆர்டிஃபிஷியல் ஹேர் வச்சுன்னா. ஓகே, இப்போ இந்த மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் வந்து பெண்கள் செய்யலாம், என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம்? இல்லை அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், உழைப்புக்கேற்ற மாதிரி தான் அவங்க சாப்பிடணும். ஸோ என்னெல்லாம் சாப்பிட்றாங்கன்றதையும் பார்த்து சாப்பிடணும். இந்த கொழுப்பு சத்து நிறைய இருக்கிறதோ, ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ, இந்த பீட்சா பர்கர்னெல்லாம் இப்போ அது ஒரு ஃபேஷனாக போச்சு. ஸோ அந்த மேல்நாட்டு மோகமோ மேல்நாட்டு பழக்க வழக்கங்களோ மெயினாக அதை கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுற மேல்நாட்டு பழக்க வழக்கம் அது என்னதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம குறைச்சிடணும். இது இல்லாத பண்ணிட்டோம்னா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தயக்கத்துக்கு காரணமே இந்த மார்பகத்தை வந்து எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். அதாவது எல்லா எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்டேஜஸ்லையுமே அது எடுக்கப்படுறது இல்லை மேம். அதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அவங்க அந்த நம்பிக்கையோட அதை ஆரம்ப கட்டத்தில் பண்ணால் வெறும் கட்டியை மட்டும் எடுத்தால் போதும், சரியா? அது அக்கள்லையும் ஒரு சர்ஜரி பண்ணணும், இதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் வச்சா போதும். இது வந்து ஆரம்ப கட்டத்தில் பிரஸ்ட்டை எடுக்க வேண்டாம், கட்டியை மட்டும் எடுத்தால் போதும். அடுத்த ஸ்டேஜில் வந்து பிரஸ்ட்டை எடுக்கும்போது கூட வேறு வந்து ப்ராசஸஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியலாக இம்ப்ளான்ட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து ரப்பரில் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் வந்து பிரஸ்ட் மாதிரியே நம்ம பண்ணிடலாம். அதனால் அவங்க பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி இல்லைன்னா சதை வேற இடத்துல இருக்கிற மசல் எடுத்து அங்க வைக்கலாம். ஸோ அதை நார்மல் பிரஸ் மாதிரியே பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ஷேப்பும் கொடுத்துடலாம். அதை பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ ஆங்கோ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிம்போம். ஸோ கேன்சர் பிளஸ் பிளாஸ்டிக் சர்ஜரியும் சேர்த்து, பிளாஸ்டிக் சர்ஜரி தான் அழகு பண்றாங்கல்ல, ஸோ இதையும் வந்து நல்லா பண்ணிடலாம். அதனால வந்து ஒண்ணுமே இல்லை பண்ண முடியாதுன்றதே இல்லை. எப்பவுமே எல்லாமே ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்துட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்யலாம். ஓகே, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஃபீல்ட்லேயே இருக்கீங்க டாக்டர், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க. அந்த மாதிரி புற்றுநோய் பாதித்த பெண்களை வந்து நீங்கள் அன்றாடம் சந்திப்பீங்க. இப்போ அவங்க முக்கியமாக எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் என்ன, இல்லை அவங்க குடும்பத்தார் வந்து எப்படி அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் அந்த காலகட்டத்தை கடக்க உதவி செய்யலாம்? அதுதான் மெயின். ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா பண்ணணும். அப்படி இருந்தபோது தான் இவங்களுக்கு வந்து அதை வெளியேற வராங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வீட்டுக்காருக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ சொல்கிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு மட்டும் கவுன்சிலிங் இல்லை. ஸோ பெண்கள் மட்டும் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்துக்கே நம்ம வந்து கொடுத்தா தான் அதை வந்து, ஏன்னா வைத்தியத்துக்கு அவங்க வரணும், கூட ஒருத்தர் இருக்கணும். ஸோ இது லாங் டேர்ம், இது கொஞ்ச நாள் ஆகும். இவங்க சொன்னாங்கல்ல மூணு கீமோதெரப்பி, அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி கொடுத்துட்டு திருப்பி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் எ லாங் டேர்ம் ப்ராசஸ். அதை வந்து கண்டிப்பாக கூட இருக்கிறவங்கெல்லாம் எஃபெக்ட் ஆவாங்க தான், அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹோல் ஃபேமிலி ஹஸ் டு கெட் அட்ஜஸ்டட். அதுதான், அதனால தான் பெண்கள் வந்து தயங்குறது, ஐயோ நம்மளால குடும்பமே எஃபெக்ட் ஆகுதே, ஸோ அதனால இதை நம்ம சொல்லாத விட்டுட்டா என்ன அப்படின்றதுனால. ஒரு சின்ன கட்டி அப்படின்றது பெரிய கட்டியாக வந்து அதை வலிச்சு, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த சகப்பா மாறி அது சீழ் பிடிச்சு அது புண்ணாயி, அதுல இருந்து ரத்தமோ சீழம் கொட்டி சில சமயத்துல புழி கூட வச்சிருது, நாறுது. ஸோ இந்த அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க வந்து ரொம்ப நாறுது, என்னால முடியல, என்னதுன்னு பாருங்க அப்படின்னு அழைச்சிட்டு வரும்போதுதான் நமக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி அந்த லெவல்ல வரைக்கும் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு முத்தி போற அளவுக்கு விட்டுட்டு தான் வர்றாங்க. ஆமா, அந்த மாதிரி இது படிக்காதவங்க பண்றது. படிச்சவங்க வந்து ஒன்றும் இருக்காது, நமக்கு ஒன்றும் இருக்காது, நம்ம தான் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணியிருக்கோமே, நம்ம வாக் போறோம் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்றது அதனால வராது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. வாக் எக்ஸசைஸ் பண்ணா நம்ம வந்து ப்ரிவென்ட் தான் பண்றோம், நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து எல்லாருக்கும் தெரியணும். அதனால அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பிளஸ் டாக்டர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கலாம் கூட போதும். ஓகே, உங்களுடைய அனுபவம் சார்ந்த கருத்துக்களை, ரொம்ப பயனுள்ள கருத்துக்களை நேயர்களோடையும் எங்களோடையும் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் நிலையத்திற்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.